வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல். நம்ம தினமும் உபயோகிக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயம் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் மாற்றத்தை கொண்டு வரும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிலருக்கு தோணும், இது வெறும் 5 ரூபாய் நாணயம் தானே, இதை வைத்து என்ன செய்ய, இதனால் நமக்கு என்ன நன்மை கிடைத்துற போகுது அப்படின்னு தோணும். இந்த 5 ரூபாய் நாணயம் வைத்து நம்ம வீட்டில் சில விஷயங்களை செய்தால் நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களும் அதே மாதிரி வாழ்க்கையில் முன்னேற்றமும் எப்படி உண்டாகும்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த 5 ரூபாய் நாணயத்தில் ஸ்ரீ நாராயணர் வசிப்பதாக நம்பிக்கை. எப்படி 1 ரூபாய் நாணயத்தில் மகாலட்சுமி வசிக்கிறாங்களோ அதே மாதிரி 5 ரூபாய் நாணயத்தில் ஸ்ரீ நாராயணர் வசிக்கிறார். அது மட்டும் இல்லை, 5 என்பது குபேர பகவானுடைய எண். இந்த 5 ரூபாய் நாணயத்தை கையில் வைத்து கொண்டு குபேரருடைய மந்திரத்தை 108 தடவை உச்சரித்தால் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். இனி 5 ரூபாய் வைத்து வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு 5 வகையான வழிபாட்டை பற்றி பார்க்கலாம். இந்த 5லேயுமே நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சு பார்த்தா போதும், எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியம் இல்லை. முதல்ல நம்ம வீட்டில் இருக்கும் உப்பு ஜாடியில் 5 ரூபாய் நாணயத்தை போட்டு வைப்பது மிக நல்ல பலன் தரும். உப்பை பிளாஸ்டிக் டப்பாலிலோ அல்லது ஸ்டீல் பாத்திரத்திலேயோ வைப்பதை தவிர்க்க வேண்டும். மண் பாத்திரம் அல்லது கண்ணாடி பீங்கான் ஜாடிகளில் தான் உப்பை வைத்து பயன்படுத்த வேண்டும். உப்பில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக நம்பிக்கை. அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உப்பு ஜாடியில் 1 5 ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டும். வைக்கும்போது நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும், வீட்டில் செல்வமும் ஐஸ்வர்யமும் வர வேண்டும் என்று. உங்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமியும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார நினைத்து வேண்டிக் கொண்டு அந்த நாணயத்தை உப்பில் வைக்க வேண்டும். இப்படி தொடர்ந்து 9 வெள்ளிக்கிழமையும் 9 5 ரூபாய் நாணயங்களை வைத்து கொண்டே வர வேண்டும். 9 வாரம் முடிந்ததும் பக்கத்தில் இருக்கும் கோயிலில் போய் உண்டியல்ல இந்த 9 நாணயங்களையும் போட்டுருங்க. இப்படி செய்வதனால நம்ம வீட்டில் ஐஸ்வர்யமும் செல்வ செழிப்பும் வந்து சேர காரணமாகும், கண்டிப்பாக நல்ல பலன் தெரியும். உப்பில் நாணயங்களில் கொஞ்சம் நாட்கள் வைத்தாலே போதும், அது பச்சை நிறமாக மாறிவிடும். அதனால ஒவ்வொரு வாரமும் உப்பில் இருக்கும் நாணயங்களை ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அந்த கவரை அப்படியே உப்பிலேயே வச்சுருங்க. ஏன்னா கவரில் நாணயத்தை வைத்தால் பச்சை நிறம் வராது. அதுக்கப்புறம் 9வது வாரம் இந்த 9 நாணயங்களை கொண்டு போய் அம்மன் கோயிலில் உண்டியலில் போட்டால் மிக சிறப்பு. ஆனால் அப்படி முடியாதவங்க வேறு கோயில்லையும் உண்டியலில் சேர்த்துடலாம். அடுத்ததாக நீங்கள் வீட்டில் அரிசி வைக்கும் டப்பா அல்லது ஸ்டீல் பாத்திரத்தில் 1 5 ரூபாய் நாணயத்தை ஒழித்து வைக்க வேண்டும். வாரத்தில் 1 வெள்ளிக்கிழமை 1 நாணயம் வீதம், 9 வாரம் 9 நாணயத்தையும் மனதில் வேண்டிக் கொண்டு வைக்க வேண்டும். 9வது வாரம் இந்த நாணயத்தை எடுத்து பழம் வாங்கி பசுவுக்கோ ஆட்டிற்கோ கொடுக்கலாம். இப்படி செய்வதனால நம் வீட்டில் வாழ்க்கை முழுவதுமே தன தானியத்துக்கு பஞ்சம் வராது. மகாலட்சுமியோட இன்னொரு அவதாரம் தான் தானியலட்சுமி. அதனால நீங்கள் இதை செய்யும்போது தானியலட்சுமியை மனதார வேண்டிக் கொண்டு நீங்கள் இந்த அரிசி பாத்திரத்தில் 5 ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டும். அடுத்து கடுகு வைக்கும் டப்பா அல்லது பாத்திரத்தில் அதே மாதிரி 5 ரூபாய் நாணயத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வச்சுட்டே வாங்க. 9 நாணயம் 9 வாரம் மனதில் வேண்டிக் கொண்டே வைக்க வேண்டும். இப்படி கடுகில் காசு வைப்பதனால நம்ம வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் வருவது 100% உறுதி. முழு நம்பிக்கையோடும் பக்தியோடும் இதை செய்து பாருங்கள், மாற்றம் வருவதை நீங்களே உணர்வீங்க. ஏன்னா இது நிறைய பேர் செய்து பார்த்து பலனடைந்த ஒரு விஷயம். இப்படி கடையில் 9 வாரம் 9 நாணயங்களை சேர்த்த பிறகு இந்த நாணயத்தில் வருகிற காசில் பாவப்பட்டவர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. இதை ஒரு நேரப்போக்காக நீங்கள் செய்யக்கூடாது. வீட்டிலேயே இதை நம்ம செய்வதனால நமக்கு பண கஷ்டம் தீர்ந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதனால் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. 4வதா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் விளக்கேற்றும் போது மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி 1 5 ரூபாய் நாணயத்தை 9 என்ற வீதத்தில் ஒரு மஞ்சள் துணி எடுத்து அது மேலே நீங்கள் வச்சு ஒரு கிளி போல கட்டி விளக்கு முன்னாடி வச்சிடலாம். அப்புறம் நீங்கள் தீப தூப ஆராதனைகள் காட்டும்போது அந்த கிளிக்கும் காட்ட வேண்டும். இப்படி நீங்கள் காட்டிட்டு வந்தீங்கன்னா நினைத்த காரியம் நடக்கும். அப்படி உங்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறிவிட்டால் குலதெய்வ கோயிலில் உண்டியலில் கொண்டு போய் இந்த 9 நாணயங்களையும் சேர்த்து விடலாம். அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலையும் உண்டியலில் போட்டுடலாம். அடுத்ததா,
ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் விளக்கேற்றும் போது அந்த விளக்குக்கு கீழே ஒரு தட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த தட்டில் ஒவ்வொரு வாரமும் 5 ரூபாய் நாணயம் ஒவ்வொன்றாக போட்டுட்டே வாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு நாணயம் என்ற விதத்தில் 9 வாரம் 9 நாணயங்கள் போட்டு விளக்கேற்றிவிட்டே வர வேண்டும். 9வது வார அந்த காயின்களை எடுத்து குழந்தைகளுக்கு புக்கு, பென் அல்லது பென்சில் வாங்கி கொடுக்கலாம். இப்படி செய்தால் நம்ம நினைத்த காரியம் அல்லது நம்மளுடைய வேண்டுதல் வெகு சீக்கிரமாகவே நிறைவேறும், காரியத்தடை வராது. இந்த 5 விஷயங்களை நீங்கள் ஏதாவது ஒன்று செய்து பார்த்தா போதும், குறிப்பிட்ட ஒரு வேண்டுதலுக்காக மட்டுமே நீங்கள் இதை செய்து பார்க்கணும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வேண்டுதல் வைக்கக்கூடாது. நீங்கள் 9 வாரம் 9 காயின் வைக்கும் போதும் உங்களுடைய வேண்டுதல் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஒரே வேண்டுதலுக்காக தான் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் அந்த காயின் அதில் வைத்து வேண்டிக் கொண்டே நீங்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வேண்டுதலுக்காக நீங்கள் செய்யக்கூடாது. இப்படி நீங்கள் 5 விஷயத்தில் ஏதாவது ஒன்று செய்து பாருங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பண ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம 5 பரிகாரம் பார்த்தோம். குடும்பத்துடைய முன்னேற்றத்துக்காக செய்யக்கூடிய மிக எளிதான வழிபாடு தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.